விஜயோட தொடர்ந்து மூன்று படங்களை இயக்குனர் அட்லீ கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பெயரை ரசிகர்கள் மத்தியில வாங்கியிருக்காரு. முக்கியமா இவர் விஜய்க்கு கொடுத்த எல்லா படங்களுமே கதை ரீதியா பெரிய கமர்ஷியல் படங்கள் அப்படின்னே சொல்லலாம். பிகில் படத்துக்கு அப்புறமா இயக்குனர் அட்லீ நடிகர் ஷாருக்கான வச்சு ஹிந்தியில ஒரு பெரிய படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற பேச்சை அடிபட்டுச்சு. அதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வராத நிலையில சில வட்டங்களுக்கு முன்னாடி நடிகர் அட்லீ, ஷாருக்கான் மற்றும் அட்லீயுடைய மனைவி பிரியா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இப்போ ஷாருக்கானும் அட்லீயும் ஒன்னாய் நேரா படத்தோட படப்பிடிப்பு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது இந்த வாரத்துல புனேல ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. முக்கியமா இந்த படத்தோட கதாநாயகியா நடிக்கிறதுக்கு நடிகை நயன்தாரா தான் கமிட் ஆயிருக்காங்க. முக்கியமா நயன்தாரா ஏற்கனவே அட்லீயோடைய படங்கள்ல நடிச்சிருக்கனால ஒரு நல்ல நட்பு உறவு நயன்தாராவுக்கும் அட்லீக்கும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முக்கியமா இந்த படத்துல வந்து தங்கள் படத்துல நடிச்சிருந்த சானியா மல்கோத்ரா ஒரு முக்கியமான கேரக்டர்லயும் நடிக்கிறதா சொல்லப்படுது. ராணுவ கதையை அடிப்படையா வச்சு எடுக்கப்படுற இந்த படத்துல ஷாருக் கான் டபுள் ரோல்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இப்போ வந்துட்டு இருக்கு. Thank you.